வர்றாம் வர்றாம் பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாழைப்பழத்தை களவாங்க ரயிலு வண்டியிலே, ரயிலு வண்டியிலே, ரயிலு வண்டியிலே, பாஞ்சி வர்றாண்டா பழம் பறிக்க வர்றாண்டா, வர்றாம் வர்றாம் பூச்சாண்டி காட்டு வெளியிலே மேட்டு வெளியிலே, ஓடி வர்றாண்டா களவாங்க போறாண்டா. இந்த தோப்புக்காரங்களோட ஒரே தொல்லையா போச்சு. மரத்தை வச்சமா தண்ணி ஊத்தனமா வீட்டை பத்தி போனமான்னு இல்லாம இங்கனே நிக்கிறது. நாலு பேர் களவாங்க வருவாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுவோம்னு என்ன இருக்கா? இந்நேரம் பார்த்தாலும் அருவாவும் கையுமா தோப்புலே தெரியறது, பின்ன எப்படி களவாங்கிறது? டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? வந்தமா களவாண்டமா போனமான் இருக்கணும், தோப்புக்கார நிக்கணும்னு பதுங்கியே இருக்க வேண்டியிருக்கு. என் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. காலம் கண் போன்றது, களவாங்கிறது பொன் போன்றதுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? தோப்புக்கார பரதேசி மட்டும் நாளைக்கு களவாங்கும் போது வரட்டும். ஐயய, வந்துட்டோம்னா என்ன பண்றது? என்ன பண்றது, வேலையை ஏறி வச்சு ஓடிட வேண்டியதான். சரி, வந்த வேலையை பார்ப்போம். ஓனரு பானருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாலும் வந்துடும் அந்த பெயர். இந்த குலை ஒண்ணு, இந்த தாய் ஒண்ணு, டோட்டலா ரெண்டு. போதும் போதும், இன்னைக்கு இவ்வளவு போதும். தோப்புக்காரனுக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்போம். நம்ம தான் வழக்கமா நல்லவங்களாச்சு. எல்லா தாரையும் வெட்டிட்டு போயிட்டோம்னா ஐயோ பாவம், தண்ணி பாய்ச்ச வீட்டுல பச்சை பிள்ளைங்க இருக்குமா இல்லையா? அது வாழைப்பழம் திங்கணுமே, அதனால ரெண்டு தாரை மட்டும் பறிச்சுட்டு போவோம். அருவா மீச கொருவா பார்வை, சின்ன பொண்ணு கைய வச்ச தூள் அடி தூள். வெட்டு ஒண்ணே, துண்டு ரெண்டு. சரி, ரெண்டையும் தூக்கி தோல் வச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான். வாழைப்பழ தோப்புக்குள்ளே குயிலே குயிலே, பச்சை பழம் பழுத்திருக்கு குயிலே குயிலே, கொலையோட வெட்டிட்டு போறேன் குயிலே குயிலே, உன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொத்த மாட்டேன் குயிலே குயிலே. ஆதாரிப்பே, இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி பச்சு மரத்துக்கு உரம் வைக்கப்படாது, எல்லாம் கட்ட கட்ட கொலையா இருக்கு. அவன் ஏழடி எட்டடிக்கு கொலை வளர்த்துட்டு இருக்கான், நம்ம ஆளுங்க இன்னும் அரையடியிலே இருக்காங்க. அடுத்ததெல்லாம் களவாங்கிறதுக்கு பேசாம வெளிநாடு போயிடணும்ப்பா, உள்நாட்டுல களவாண்டு களவாண்டு ஒரே போர் அடிக்குது. தோட்டத்துல போய் ஈஸியா ஆட்டையை கூட போட்டு வந்துடலாம் போல, ஆனா இந்த வீதி வீதியா விக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கு. அடுத்த தடவைலாம் ஆட்டையை போட்ட பொருளை அமேசான் கூட டைப் பண்ணி அது மூலயமாவே வித்துறணும். ஆட்டாம்புழுக்கையே அமேசான்ல விற்கும் போது நம்ம ஆட்டையை போடுற பொருளை விற்க மாட்டாங்களா என்ன? பாட்டி வாங்க, தாத்தா வாங்க, எல்லா வயசினர்களும் சாப்பிடக்கூடிய ஒரே பழம் வாழைப்பழம். வாங்க ஓடி வாங்க, மலிவான விலையில் மகத்தான சத்துக்களை கொண்ட வாழைப்பழம். வாங்க வாங்க ஓடி வாங்க. என்னடி சின்ன பொண்ணு, ஒரு ஆப்பிள் பழம் வித்தனாலும் எல்லாரும் வாங்குவாங்க, ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி விக்கலாம், போய் போய் வாழைப்பழத்தை வித்துக்கிட்டு இருக்க. நான் களவாங்க போன தோப்புல வாழைப்பழம் தானே இருந்துச்சு. ஏக்கா, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் தப்பா பேசுங்க, ஆனா நான் விக்கிற வாழைப்பழத்தை பத்தி எந்த வார்த்தையும் தப்பா பேசக்கூடாது. நான் எங்கடி தப்பா பேசினேன்? கொஞ்சம் ஓவரத்தான் பேக்கிட்டு இருக்கோமோ? சரி போய்தான் பாப்போமே. வாழைப்பழத்தை பத்தி இங்க தெரிஞ்சிச்சுனா இப்படி பேசவே மாட்டீங்க. என்னடி பொல்லாத வாழைப்பழம், நாங்க பாக்காத வாழைப்பழமா? வாழைப்பழத்துல என்னடி இருக்கு? ஆஹா, என்ன இப்ப புசுக்குன்னு கேட்டா இவட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. ஐடியா கிடைச்சிருச்சு. ஆமா, ஆப்பிள் பழத்துல என்ன சத்து இருக்கு பாப்பாத்தி? எனக்கு எப்படி தெரியும்? சரி ரணியக்கா, மாதுளம் பழத்துல என்ன சத்து இருக்கு? ஏண்டி, நான் என்ன பழக்கடை வச்சிருக்கேனா இல்ல டாக்டரா இருக்கேனா, எனக்கு ரெண்டுமே தெரியாது. பழம் நல்லா இருந்தா உரிச்சு திங்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். எப்பாடா, இவங்களுக்கு பழத்தை பத்தி எதுவுமே தெரியல. அப்ப நமக்கு என்ன தோணுதோ அதை அடிச்சு விட்டுற வேண்டியதான். ஆப்பிள் பழத்துல என்ன சத்து இருக்கோ அந்த சத்து எல்லாமே வாழைப்பழத்துல இருக்கு. ஆரஞ்சு பழத்துல என்ன சத்து இருக்கோ அதுவும் வாழைப்பழத்துல. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், எல்லாரும் மாதுளம்பழம் மாதுளம்பழம்னு ஆசைப்பட்டு வாங்குறாங்களே, அந்த மாதுளம்பழத்துல இருக்க சத்தும் இந்த வாழைப்பழத்துல இருக்கு. ஓ அப்படியாடி, சரி 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 சரி, நின்னா எப்படி, வாழைப்பழத்தை வாங்குங்க. நீ என்ன சொன்ன, ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் மாதுளம்பழம் இந்த மூணு பழத்துல இருக்க சத்து வாழைப்பழத்துல இருக்குன்னு? நேத்து தான் இந்த மாதிரி ஒரு டைம் பழம் வைத்துக்கிட்டு இருந்தான், அவன்கிட்ட ஒரு கிலோ ஆப்பிள் பழம், ஒரு கிலோ ஆரஞ்சு பழம், ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கிட்டு போனோம், ரெண்டு பேரும் சேர்ந்துதான். ஆமாண்டி,
ஆளுக்கு 3 கிலோ வாங்கிட்டு போறோம். மூணு கிலோ வீட்ல அப்படியே இருக்கு. பிள்ளைங்க இன்னும் தொட்டே பார்க்கல. அதனால இந்த வாழைப்பழத்துல அதே சத்து தான் இருக்கு. திரும்பி இத வாங்கிட்டு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? வாடி போவோம். ஐயே சின்ன பொண்ணு, வழக்கமா உனக்கு வேற யாராவது ஆப்பு வைப்பாங்க. இன்னைக்கு என்னன்னா உன் வாயே வச்சிருச்சே. ஐயே இவளுகளை எப்படி வாங்க வைக்கிறது? ஐடியா மணி, ஐடியா போடு. இருங்க இருங்க இருங்க. என்ன நீ சொல்லு, 1008 வேல கிடைக்கல? என்ன வீட்ல போய் சீரியல் பார்க்கணும் அதானே? அதான்டி. சரி சரி, அடுத்த சீரியலுக்கே போயிடுறோம். சொல்ல வேண்டியதை சொல்லு. பழத்துல ரொம்ப டேஸ்ட் கூடுனது பச்சை வாழைப்பழம் தான்க்கா. நீங்க மட்டும் அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்ல, வாங்குறதுக்கு நல்ல விலை கம்மியான பழம். பிள்ளைங்க மாதுளம் பழத்தை உரிச்சு சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, அப்புறம் ஆப்பிள் பழத்தை வெட்டி சாப்பிடுறது கூட கஷ்டப்படுவாங்க, ஆரஞ்சு பழ தோலை விரிக்கிறதுக்குள்ள தேரமே விடிஞ்சு போகும். அதுக்கு ஏன் இப்படி மூக்கு பிடிக்க டயலாக் பேசிட்டு இருக்க? என்ன பண்றது, எதையாவது சொல்லி ஆகணுமே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடி. என் பிள்ளை எல்லாம் வாழ்க்கையே கடிச்சு சும்மா கிளி இல்லன்னு இழுத்துருவாளுங்க. ஆப்பிள் பழத்தெல்லாம் வெட்டுறதே கிடையாது, வாழ்க்கையே நறுக்கு நறுக்கு கடிச்சு தின்றுவாளுங்க. இந்த கத்தி எடுத்து நீட்டா கட் பண்ணி அப்புறம் அந்த சீட்ஸ் எல்லாம் வேற இதுல எடுத்து வச்சு அந்த பழக்கமே கிடையாது. வாய்ட்டு ஒரு கடி கடிச்சு அதுல இருக்க விதையெல்லாம் அப்படியே எடுத்து தின்னுட்டு தோழிய மட்டும் தூர கொண்டு போட்டுருவோம். வீணா இருக்கு ரெண்டு பாத்திரத்தை அழுக்காக்கணும், கத்திய வேற கழுவணும். இது ரொம்ப வேலை சிம்பிளா இருக்குல்ல? ஆஹா, இவளுக்கு ரொம்ப டீசன்ட் நினைச்சிட்டோம். நம்மள கூட கேடுகட்ட குப்பையா இருப்பாளு போல. ஆரஞ்சு பழத்தை உரிக்க கஷ்டம் இல்ல? ஆரஞ்சு பழத்தை உரிக்க கஷ்டம் இல்ல? ஆரஞ்சு பழத்தை ரெண்டா வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிரோம் டி. கேக்கா, ஏதாவது ஒண்ணு பேச வந்தா பேச விடணும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் வந்தா நான் எப்படி வியாபாரம் பண்றது? ப்ளேடி நான்சென்ஸ். 10 ரூபாய்க்கு ஒரு ஜீப் வாழைப்பழம் தருவேன். உங்களுக்கு ஆப்பிள் பழம் 10 ரூபாய் தருவானா? ஐயா, ஒரு கிலோ 250 ரூபாய் டி. ஒரு ஜீப்ல கிட்டத்தட்ட 10 பழம் இருக்கும். ஒரு பழம் 1 ரூபா ரேட்டுக்கு தான் விழும். மாதுளம் பழம் அப்படி விற்பானா? ஒத்த பழமா கேட்டா மொத்தமே தரமாட்டான். 1 கிலோ 1.5 கிலோனாதான் இடக்கல்லையே தூக்கி போடுறான், இல்லன்னா யார இறங்க பாக்குறான் டி. அங்கன் வீட்டுல கண்டதையும் கலியும் தின்னுட்டு ஐயோ அம்மா பாத்ரூம் போக மாட்டேங்கன்னு நீ கஷ்டப்பட்ட நேரம் யாரு உனக்கு கை கொடுப்பா? வேற யாரே, இந்த வாழைப்பழம் தான். ஒழுங்கு மரியாதையா வாழைப்பழத்தை வாங்கிருங்க. இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசிருக்கேன், ஷூ அப்ப தவிச்சு போச்சு. எப்ப இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு வாங்காம போயிட்டோம்னா சின்ன பொண்ணு அடிச்சாலும் கடிச்சிருவா, இல்லாட்டி கடிச்சாலும் கடிச்சிருவாக்கா. பேசாம வாங்கிடுவோம். ரேட்டும் கம்மியா தானே சொல்லுதா? 1 பழம் 1 ரூபாய்தான். 10 பழம் அழகா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா பிள்ளைங்க ஈஸியா உரிச்சு சாப்பிட்டுப்பாங்கக்கா. என் பொண்ணுலாம் ஒரு தீ வாழைப்பழத்தை அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சூப்பரா எடுத்து சாப்பிடுவாடி. சரி நானும் வாங்கிக்கிறேன். சரி சின்ன பொண்ணே, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடு. ஒரு சீப்பு விக்கிறதுக்கா இவ்வளவு பாடுபட்டோம்? இவ்வளவு கூட ரெண்ட விக்கணுமே. ஆஃபர் ஆஃபர் அதிரடி ஆஃபர். வாழைப்பழத்துல கூட வளமான ஆஃபர். துணி கடையில ஆஃபர் கொடுப்பாங்க, வாழைப்பழ கடையில கொடுப்பாங்க. வியாபாரம் நடக்கணும்னா எல்லாத்துலயும் ஆஃபர் கொடுத்துதானக்கா ஆக்கணும். மக்கள் தான் இலவசத்துக்கு அடிமை ஆயிட்டாங்களே, ஃப்ரீயா கொடுத்தா ஃபினாயில குடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்களே. அது என்னமோ சரிதான்க்கா, வாசியில கிடைக்கிறது ஏன் வேண்டாம் தானே? ஆஃபர் நாமளும் யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஆஃபர்னு கேளுங்க. அப்படி என்னடி ஒரு சீப்பு வாழைப்பழத்துல நீ ஆஃபர் வச்சிட்ட? ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 பழம் வரும். அதே இது, 2 சீப்பு வாழைப்பழம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 பழம் வரும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, 22 பழம் கிடைக்கும். உங்களுக்கு 2 பழம் லாபம். பழம் என்ன வீட்டுல கொண்டு வாங்கி வச்சா பக்கத்து வீட்டுக்கு ஓடியா போகுது? பழுக்க பழுக்க ஒன்னொன்னு எடுத்து சாப்பிட வேண்டியதானே. அது என்னவோ சரிதாண்டி, வாங்கி வச்ச பழம் பக்கத்து வீட்டுக்கு போகாது, ஆனா அழுகிடுமே. அக்கா, 1க்கு 2 பிள்ளைகளை பெத்து போட்டிருக்கிய, ஆளுக்கு ஒண்ணு அப்பப்ப எடுத்து கொடுங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அழகா சாப்பிடுவாங்க அக்கா. சத்துக்கு நிறைஞ்ச பழம், வீட்டுக்கு வாங்கிட்டு போங்கக்கா. சரிடி, அப்ப 2 சீப்பா வாங்குவோம். 2 பழம் எக்ஸ்ட்ரா கிடைக்கல, ஆஃபர் ஏன் மிஸ் பண்ணணும்? அதுவும் சரிதான் ராணி அக்கா. ஏன் சின்ன பொண்ணு, 1 சீப்பா கொடுத்தனா 1 பழம் எக்ஸ்ட்ரா தர வேண்டியதானே? பாப்பாத்தி, இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக். வேணா 2 சீப்பா வாங்க, 2 பழம் எக்ஸ்ட்ரா தருவேன். 1 சீப்பா வாங்கினா 10 பழம் தான் வரும். அதெல்லாம் பிச்சா வரும் டி. வரும் வரும், நல்லா குத்துனா வாயில இருந்து ரத்தம் தான் வரும். 2 சீப்பு விக்கிறதுக்குள்ள என் உயிரே சீப்பு சீப்பா ஆயிரும் போல. இந்தாடிமா பாப்பாத்தி, வீட்டுல போய் பசங்களுக்கு கொடுத்து நல்லா சாப்பிடு. பழம் நல்லா இனிக்குமா? இல்ல, மாங்காய் மாதிரி புளிக்கும். அப்படி இல்லடி, சில பழம் இனிக்கும், சிலதே காயா இருக்கும்ல, அதான் கேட்டேன். வாழைப்பழம் எல்லா பழமே நல்லா இனிக்கும், காய இருக்கும்போது கடிச்சானா எப்படி இனிக்கும்? பழத்தை விட்டு சாப்பிடு. சரி சரி, பழத்தை விட்டே சாப்பிடுறேன். என்னடி அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்க? குத்துக்கல்லாட்டா நான் இப்படி நிக்க உன் கண்ணுக்கு தெரியலையா? எக்கா, குத்துக்கல்லாம் நான் வியாபாரம் பாக்குறது இல்ல. என்ன சின்ன பொண்ணு, குளிர் விட்டு போச்சு போல, தூக்கி போட்டு ஒரு மீது மீச்சனும் எலும்பெல்லாம் பொலு பொலு பொலுன்னு உதிர்ந்து போகும். பக்கத்துல நிக்க நாய் வந்து ஒவ்வொரு எலும்பா தூக்கிட்டு போயிரும், கண்டு கூட பிடிக்க முடியாது சரியா? ஆமா ஆமா, யானை மிதிச்சா எலும்பு நொறுங்காம என்ன செய்யும்? டென்ஷன் ஆகாதீங்க ராணி அக்கா. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். உங்களுக்கு இதோ பார்சல் போடுறேன். வாழைப்பழத்தை தின்னுக்கிட்டு தின்னுக்கிட்டு தோலி எல்லாம் உரிச்சு போட்டு உரிச்சு போட்டு பாதையில போட்டுறாதீங்க, வழுக்கி விழுந்துருவீங்க. இல்ல, போன மாசம் உங்க வீட்டு வாசல்ல வாழைப்பழ தொலியா கிடந்துச்சு, அதான் சொன்னேன்.
அதுவாடி புள்ளைங்க எல்லாம் தின்னுட்டு அந்த மாதிரி எரிஞ்சிட்டாங்க அப்புறமா பறக்கிட்டேன்டி ஆனா அதுலயே ஒரு நல்லது கேட்டியா வாழைப்பழ துளிய வாசல்ல போட்டது என்னக்கா நல்லது நடந்துச்சு வேற என்ன நல்லது அதுல வலி குழுந்ததா உங்க மாமியார் தானே ஐயோ அப்புறம் என்னாச்சு பெருசா ஒண்ணும் ஆகலடி அதான் போன மாசம் மிஸ் பண்ணத இந்த மாசம் கண்டினியூ பண்ணுவோம்ட்டு திரும்பவும் வாழைப்பழம் வாங்கிட்டு போறேன் எப்படியும் என் பிள்ளைங்க வாசல்ல தான் போடும் இப்பவாது ஏதாவது நல்ல சம்பவம் நடக்குதான்னு பாப்போம் அவன் கொலை பண்றதுக்கு கத்தி கடப்பாறையை தேடிக்கிட்டு இருக்கா வாழைப்பழ தொழிலே இப்படி ஒரு ஐடியா இருக்கா சரி நாமளும் இன்னைக்கு போய் நம்ம மாமியார் கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்னொரு சேனல் AMS மகின் வியூஸ் அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு சிலரோட நேமை இப்போ நாம பார்க்கலாம் கோமதி சுமதி தரணி ஸ்ரீ தமிழ்ச்செல்வம் ஷானா சோபியா மாதவி சுடர் வனிதா சசி முகமது சலீம் சோபியா சக்தி மகேஷ் அர்ச்சியா ராஜ்குமார் ரஞ்சிதா அன்னூர் சாமினி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம AMS மகிழ்ச்சியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க